நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீபத்தில் அந்த ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரியான ஒரு என்ன படிக்கிறது அப்படிங்கிற விளக்கங்கள், உதாரணமாக வரி வசூலிக்கும் அதிகாரியாக வணிக வரி அதிகாரியாக ஒருவர் இருப்பது, அதை போலவே ஐஆர்எஸ் போன்ற நிலைகள், ஐஎஃப்எஸ் போன்ற நிலைகளுக்கான ஒரு உயர்நிலை பதவிகள், யூபிஎஸ்சி என்று சொல்லப்படக்கூடிய மத்திய அரசு தேர்வாணைய பணிக்கான சில நிலைகளை போட்டிருக்கும் போதே அதுலேயே சில கமெண்ட்டுங்கள்லாம் நிறைய வந்திருந்தது. உதாரணமாக அந்த கமெண்ட்டை வச்சு தான் இது மரைன் இன்ஜினியரிங் என்று சொல்லப்படக்கூடிய கப்பல் துறை சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிப்பதற்கு ஒருவருக்கு எத்தகைய தன்மைகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சென்ற இதில் வந்து அதிகமான அமைப்பு சிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு படிப்புக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்க வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க. ப்ரீமியம் வீடியோவிலே நிறைய கமெண்ட்டுகள் வருது. பொது வீடியோ வரணும், யூடியூப் பொது வீடியோக்களே நிறைய வருது. பொதுவாகவே சுபத்துவம் பாவத்துவம் சூட்சும ஒழு அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை சொல்லி இருக்கிறேன். எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அவனுக்கு அமையும். அப்படி அமையலை அவயோக திசைகள் நடக்கும். எந்த கிரகம் உங்களுடைய உங்கள் ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்கிறதோ, இது நான் அடிக்கடி சொல்வதை போட என்னுடைய காலத்திற்கு பிறகு வேத ஜோதிடத்தையே அப்படி புரட்டி போடக்கூடிய விதி இந்த விதி. ஒரு ஜோதிடத்தை விஞ்ஞானமாக ஒளி தத்துவமாக சொல்லக்கூடிய பிற்பாடு எனக்கு பிற்பாடு வரக்கூடிய என்னுடைய மாணவர்கள், என்னுடைய பின்பற்றாளர்கள் அனைவருமே இதை ஒரு ஆரம்பித்து வச்சுருக்கிறேன். இதை இந்த நிரூபிக்க போகிறீங்க எல்லாருமே. இப்போவே நிரூபித்திருக்கிற நிறைய இதை இன்னும் விழாவாரியாக, அதாவது ஒரு நிலையில் அந்த ஒரு ஆரம்பம் தெரிந்து விட்டது, ஒரு லெவலுக்கு போயிட்டீங்கன்ற போது கயிறு எடுத்து உங்கள் கையில் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் கதை. ஆக சுபத்துவம் பாபத்துவம் என்னது என்கின்ற நம்முடைய கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும் என்பதன் அடிப்படையில் கிரகங்களுடைய காரகங்களின் அடிப்படையின் அமைப்பிலே ஒரு மனிதனுடைய தொழில்கள் அமையும். எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்குன்னா பா, சார்ட்டட் அக்கௌண்ட்டுக்கு சிஏக்கு கணக்கு தான். புதன் தான் கணித அறிவு என்று சொல்லப்படக்கூடிய கணிதம் கம்ப்யூட்டர் போன்ற அமைப்போலே. இன்னும் ஒன்று, இப்பொழுது பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் என்பதைப் போலவே பாவக சுபத்துவம் என்பதையும் சொல்லிக்கிட்டு வரேன். இரு ஆதிபத்திய கிரகங்கள் சூரியனும் சந்திரனும், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இரண்டு வீடுகள் இல்லை, ஒரே வீடு. சூரியன் என்பது இங்கே பூமியாக உருவகப்படுத்து, பூமியை தான் சூரியனாக சொல்கிறோம் ஜோதிடத்தில். அது ஒரு புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமான சப்ஜெக்டாக இருக்கும். அது அப்படியே ஒரு மாதிரியான ஆன்லைன் கிளாஸில் இதை விளக்கிக்கிட்டு இருக்கிறேன். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவுகள் பிறக்க அதை பற்றின சில விஷயங்களை சொல்கிறேன். ஜோதிடத்தில் சிம்மம் என்பது பூமியாகவும், ஏன்னா சிம்மத்திற்கு பக்கத்தில் கடகம் இருக்கிறது, பூமிக்கு அருகில் சந்திரன் இருக்கிறது. சிம்ம வீட்டின் அதிபதி சூரியன் என்று சொல்லுகிறோம், கடக வீட்டின் அதிபதி சந்திரன் என்று சொல்லுகிறோம். ஒரு நிலையில் ஜோதிடத்தில் சிம்மமாக சொல்லப்படுவது சூரிய ஒளியை பெறுகின்ற பூமி. சூரிய ஒளியை பெறுகின்ற பூமி. இந்த பூமியின் தோற்றம், இந்த பூமிக்கும் நிஜ சூரியனுக்கும் இருக்கக்கூடிய கேந்திர கோண அமைப்புகள், தூர அமைப்புகள், சூரிய பூமிக்கு அருகே இருக்கக்கூடிய சந்திரன், இவற்றின் ஒளி பிரதிபலிப்பு நிலைகள், இவைகளுக்குள் அடங்கியதுதான் ஜோதிடம். ஆக இரு ஆதிபத்திய கிரகங்கள் ஐந்தாகவும் ஒரு ஆதிபத்திய கிரகங்கள் ஒன்றாகவும் சப்த கிரக வரிசைகளில், ஏழு கிரக வரிசைகளில் வரும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே ஒரு வீடு, ஏனென்றால் பூமி இங்கேயே இருக்கிறது, அதற்கு பக்கத்தில் சூரியன் இது சந்திரன் இருக்கிறார். இவர்கள் இருவரும் இந்த இடத்தையே மையமாக கொண்டவர்கள் என்பதால் இந்த இடத்திலிருந்து பார்க்கும் தத்துவத்தில் ஜியோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பார்க்கும் பூமி மைய கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் என்ன தோற்றத்தை பார்க்கிறோமோ அதை பொறுத்து தான் இங்கே சில விஷயங்கள் அமைதுன்றதுனால சில நிலைகளில் பூமி என்ன சூரியன் என்கின்ற இடத்தில் பூமியை மாற்றி போட்டு கொண்டாலே அது வந்து சரியாக வரும் என்பதை சொல்லுவேன். இந்த கருத்தை என்னுடைய ஜோதிடமனும் தேவரகசியம் நூல்களில் நினைக்கிறேன். அதில் வந்து சூரியன் ஏன் அரைப்பாவர் அரைச்சுவர் என்பதன் அடிப்படையில் சூரியனுடைய நிழலை, சூரியனுடைய ஒளியை
பனிரெண்டு மணி நேரம் பூமி பெருகுகிறது, 12 மணி நேரம் பூமி பெறவில்லை என்பதன் அடிப்படையில் பூமியே சூரியனாக இங்கே உருவகப்படுத்தப்பட்டிருப்பதால் சூரியன் அரைப்பாவர், சூரியன் அரைச்சுவர் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருக்குறேன். இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இந்த இரு ஆதிபத்திய கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடுகள் இருக்கின்றன. அதாவது புதனுக்கு மிதுனம் கன்னி, குருவுக்கு தனுசு மீனம் என்பதைப் போல சப்த கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 7 கிரகங்களில் பஞ்சபூத கிரகங்களாகிய சுக்கிரன், சனி, புதன், செவ்வாய், குரு ஆகிய 5 பஞ்சபூத கிரகங்களுக்கும் 2 வீடுகளில், இந்த 2 வீடுகளில் எது வலுத்திருந்தால் எதை செய்யும் அப்படிங்கிறத கணிச்சிட்டாலே போறோம். புதனுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அறிவை கல்வியை கொடுக்கக்கூடியது கன்னி, ஒரு வகையான ஞானத்தை கொடுக்கக்கூடியது மிதுனம். ஞானம் என்கின்றது வேறு, கல்வி அடிப்படை அமைப்புகள் என்பது வேறு என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ளும் பொழுது, ஒருவர் படிக்காதவராக இருக்கலாம், ஆனால் அவர் அறிவுள்ளவராக ஞானம் உள்ளதாக இருப்பார். இந்த பள்ளி கல்வி அறிவு என்பதை முழுக்க கொடுக்கக்கூடிய ஒரு கணித திறன். அதே மாதிரி சாஃப்ட்வேர் கன்னி, சாஃப்ட்வேர் பக்கத்தில் தான் அந்த கணிதங்கள்லாம் வருது. ஜோதிடத்திற்கு மிதுனம் வந்துவிடும். வேறு விதமான ரெண்டையும் கொஞ்சம் சுபத்துவ பாவத்தோடு புரிந்து கொள்ளும் போது, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் என்று சொல்லப்படக்கூடிய கணிதம் போன்றவைகளை படிக்கக்கூடிய ஒருவருக்கு, அதுவும் கிட்டத்தட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான ஒரு மாதிரியான கஷ்டமான தேர்வுகள் தான். கஷ்டமான, படிப்பதற்கு கஷ்டமான, படித்ததற்கு பிறகு வாழ்நாள் முழுக்க ஒரு நன்றாக இருக்கக்கூடிய, ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு மதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக எவர் ஒருவருக்கு கன்னி சுபத்துவமாக பங்கமின்றி இருக்கிறதோ, அதை போலவே புதன் அந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கிறாரோ, ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொண்டிருக்கிறாரோ, அப்பொழுது அவருக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் போன்ற அமைப்புகள் அதில் வந்து அவர் ஜெயிக்க முடியும். மிக மிக முக்கியமாக வாழ்நாள் முழுக்க யோக திசைகள் வர வேண்டும். சார்ட்டர்ட் அக்கௌண்ட், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிடுறீங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 60-70 வயசு அல்லது வாழ்நாள் முழுக்க, ரிட்டையர்ட் ஐஏஎஸ்னா கூட உங்களுக்கு அந்த இது வந்துடுது இல்லையா, அந்த கௌரவம் வந்து விடுகிறது, ஒரு நிலைத்த பொருளாதார தன்மை வந்து விடுகிறது என்கின்ற போது, எதையும் நீங்கள் நிலைத்தன்மையோடு, சொகுசாகவோ, அதிகாரத்தையோ, முதன்மையாகவோ ஏதேனும் ஒன்றை நீங்கள் அனுபவித்து கொண்டே நீடித்து இருப்பதற்கு தசாபக்தி அமைப்புகள் மிகவும் அவசியம். ஜோதிடத்தை பொதுவாக சொல்லாத ஜோதிடன் தான், அங்கே அந்த கிரகம் இருந்தால் இங்கே இந்த கிரகம் இருந்தாலும் பொதுவாகவே எழுதி 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 தான் ஜோசியத்து மேலே ஜனங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போச்சு. பகுத்தறிவாளர்கள் கிண்டல் பண்ணுகின்ற அளவிற்கு இன்றைக்கு ஜோதிடம் போய்கொண்டிருந்த அமைப்பிற்கு காரணமே இதுதான். பொதுவான விஷயங்கள் தான், நம்ம 10 பொருத்த மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்தை சேர்க்கலாம், இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரத்தை சேர்க்கலான்ற பொதுவான விஷயங்களால் தான் ஜோதிடம் கெட்டு போய்விட்டது. ஆனால் இனி அது சமூக ஊடகங்களின் தயவால் அறிவுள்ளவர்கள் இன்றைக்கு எதையும் கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு சமூக சூழல் வந்துவிட்ட, சமூக ஊடகங்களின் அமைப்புகள் பெருகிவிட்ட இந்த நிலையில் யாரும் எதையும் கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற நிலையில் ஜோதிடம் இப்போது ஒரு விஞ்ஞானமாக பார்க்கப்பட்டிருப்பதன் அமைப்பு என்னை பின்பற்றுகின்றவர்கள் அதிகமாகவே வருகிறது. என்னோடு விவாதிக்கக்கூடிய அளவிற்கு பின்பற்றாளர்கள் மிகப்பெரிய அளவில் இது இருக்கிறதே வந்து தெரியும். ஆக இங்கே இப்பொழுது நான் திரையில் காட்டப்போவது ஒரு குழந்தை, ஒரு சிறு பெண்ணுடைய ஜாதகம். சிஏ படித்து கொண்டிருக்கிறார், எதிர்காலத்தில் ஆடிட்டர் ஆக போகிறார், அடுத்த வருஷமா என்னமோ பாஸ் பண்ண போகிறார். இவருக்கு அந்த சிஏ படிப்பதற்கான ஆர்வம் இப்போது திரையில் அவருடைய ஜாதகம் வந்துவிட்டது. முதலில் அந்த குழந்தையுடைய டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் பார்த்துருவோம். 27/11/2022 அதிகாலை 1:34 சென்னையில் பிறந்திருக்கிறார். சென்னையில் பிறந்தவர், ராசி கட்டம் இப்போது முதலில் வருகிறது. கன்னி லக்னம், 2 சுக்கிரன் செவ்வாய், 3 சூரியன் புதன் கேது, 9 ராகு, 10 சனி, 11 குரு, 12 சந்திரன். பிறக்கும் பொழுது தசாபக்தி இருப்பு கேது, 6 வருடம் 11 மாதம் 20 நாட்கள். மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறார். அப்படியே நவாம்சத்தையும் பார்த்துக்கோங்க, நவாம்சமும் சுபத்துவ அமைப்பிற்கு முக்கியம் என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். மகர லக்னம், மகரம் நவாம்சத்தில் ஆட்சி, உச்சம், நீச்சம் போன்ற ஸ்தானபலம் எதுவும் கிடையாது. லக்னத்திலிருந்து 1வது இடம் மறைவிடம் கரைவிடம் எதுவுமே கிடையாது. நவாம்சத்தின் இந்த உண்மை தன்மையை ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் என்னால் நிரூபிக்க முடியும். மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய பழைய வீடியோக்கள் இப்போது போடப்பட்டு வருகின்றன. இதில் பழைய வீடியோக்களில் நவாம்சத்துடைய ஆட்சி உச்சத்தை பற்றி கொஞ்சம் பேசியிருப்பேன். ஜோதிடமனும் இப்போதைக்கு ஜோதிடமனும்
தேவரகசியம் என்னுடைய முதல் நூல்லையே அம்சத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் என்கின்ற வார்த்தையை நானும் எழுதியிருக்கிறேன். நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான், நானும் ஒரு அவ்வப்போது அதாவது ஒரு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்க வேண்டிய அமைப்புகள் தான். ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட என்னுடைய இந்த ஜோதிட பயணத்தில், ஜோதிட அனுபவத்தில், நானும் நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் என்பதை ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு வரை எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுதுதான் இந்த இதை வந்து தீர்க்கமாக ஆராய்ந்து ஒரு 100,000-ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பொருத்தி பார்த்ததற்கு பிறகுதான் நவாம்சத்தில் எந்த நிலையிலும் ஆட்சி உச்சம் இல்லை என்கின்ற அந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். ஆகவே நம்ம வந்து அப்டேட் ஆகிக்கிறதுல தப்பே கிடையாது. முன்னர் சொன்னேன், அன்றைக்கு அந்த அறிவு அந்த அளவுக்கு முழுமையாக இல்லை, இப்பொழுது நன்கு தெரிகிறது. நான் சொன்னதை நானே மறுக்கிறேன், அதுதான் உண்மை. ஆகவே எந்த இந்த இதை கூட இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகலானா, இன்னும் கொஞ்சம் அதாவது பின்னோக்கி போவது என்பது எந்த ஒரு நிலையிலும் யாருக்கும் இருக்காது. அறிவு முன்னோக்கி போகும், அனுபவம் வர வர என்பதன் அடிப்படையில் நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் பார்வை போன்ற அமைப்புகளை கொண்டே வர வேண்டாம். அவர் சொல்லியிருக்கிறார், காளிதாசரே சொல்லியிருந்தாலும் தப்பு, வேண்டாம். அவர் சொல்லியிருக்கிறார், இவர் சொல்லியிருக்கிறார், நவாம்சத்தில் பார்வை இருக்கிறது, நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் இருக்கிறது, வேண்டவே வேண்டாம். அப்படி நவாம்சத்தில் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஆட்சி உச்சம் இருக்கின்றன, பார்வை இருக்கின்றன, போனீங்கன்னா ஜோசியம் உங்களுக்கு வராது. உங்களை பார்த்து பரிதாபப்படுவதை தவிர வேறு வழி இல்லை. ஆகவே உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞான ரீதியாக ஜோதிடத்தை உண்மை, இந்த வாழ்வியல் தத்துவங்கள், நம்முடைய வாழ்க்கை சம்பவங்கள் ஒளியாக மாற்றப்பட்டு, ஒளியாக பதியப்பட்டு இங்கே நமக்கு கண் முன்னாலே இருக்கின்றது தான் உண்மை. நம்முடைய எதிர்காலம் ஒளியாக பதியப்பட்டு கண் முன்னே இருக்கிறது, அதை நாம் அடையப் போகிறோம். நமக்கு நடந்த சம்பவங்கள் ஒளியாக மாற்றப்பட்டு பின்னால் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம், உண்மை. என்றைக்கோ ஒரு நாள் இந்த டைம் மிஷின் மாதிரியான அமைப்புகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டா, அல்லது வேறு ஏதேனும் ஒரு டைமென்ஷனில் ஒரு அமைப்புகளில் நம்ம போனால், நம்மளே பின்னாடி போய் நம்ம வாழ முடியும், இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும். ஆயினும் ஜோதிடத்தை நான் புரிந்து கொண்டிருக்கின்ற வகையின் அடிப்படையில் நமக்கு நடக்கப் போகின்ற சம்பவங்கள் ஒளியாக பதியப்பட்டிருக்கின்றன. அதைத்தான் வந்து நான் சுபத்துவம் பாவத்துவம் சூட்சுமவள் என்கின்ற ஒளி தத்துவமாக ஜோதிடத்தை சொல்லுகிறேன். இப்போது நவாம்சம் திரையில் வருகிறது. இந்த பெண்ணின் நவாம்சத்தில் லக்னம் மகர லக்னமாக அமைந்திருக்கிறது. குரு கும்பத்தில் இருக்கிறார், சந்திரன் மேஷத்தில் இருக்க, ராகு ரிஷபம், அங்கே சுக்கிரனின் வீடான துலாத்தில் சூரியனும் செவ்வாயும், அதனை அடுத்து விருச்சிகத்தில் சனி கேது, தனுசுல புதன் சுக்கிரன். சரி, இப்போது இந்த நவாம்சத்தில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது என்னவெனில், நவாம்சத்தில் நான் சுபத்துவத்தின் இறுதி நிலையாக கணிக்க சிக்கலாக இருக்கும் பொழுது ஒரு நிலையில எல்லாவற்றையும் பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் திரையில் தெரியக்கூடிய இந்த நவாம்சத்தில் நான் 100 மார்க் கொடுக்கக்கூடிய தனுசு வீட்டில் புதன் சுக்கரனோடு இருக்கிறார். இது ஒரு தகுதி. சார்ட்டட் அக்கௌண்ட் படிக்கிறார் இந்த பெண். மறுபடியும் திரையில் ராசி கட்டம் வந்து விட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறார். லக்னமே கணிதத்துடைய லக்னம். இந்த கன்னி லக்னம் சேதப்படவில்லை, பதிலாக மிதுனம் சேதப்பட்டிருக்கிறது. மிதுனம் என்னவா இருக்கு, சனியின் இருப்பால் இருக்கிறது, சேதப்பட்டிருக்கிறது. இங்கே கன்னி சுபத்துவம் இல்லை என்றாலும் கூட பாவத்துவம் இல்லை. பாவர்கள் சனி செவ்வாய் போன்றவர்கள் இங்கே தொடர்பு கொள்ளாமல் இயல்பாக இந்த கன்னி இருக்கிறது. கன்னியே அறிவிற்கு, கணிதத்திற்கு, கணக்கிற்கு, கம்ப்யூட்டருக்கு, அக்கௌண்ட்டுக்கு இதற்கெல்லாம் காரணம். இங்கே கன்னிநாதனாகிய புதன் உச்சன் குருவின் பார்வையில் 7 டிகிரிக்குள் இருக்கிறார். அதாவது புதன் 17 டிகிரியில் இருக்க, குரு 24 டிகிரியில் இருக்க, ஒளி மிகுந்த உச்ச குரு இங்கே அவரை அதிகம் பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். இந்த ஜாதகத்தில் முதல் நிலை சுபத்துவம் என்பது அப்படியே இங்கே இதாகத்தான் வரும், புதனாகத்தான் வருகிறது. ஒரு ஜாதகத்தில் ஒரே நேரத்தில் குருவோடும் சுக்கிரனோடும் தொடர்பு கொண்டிருக்கின்ற கிரகம் அதிக சுபத்துவம் அடையும் என்கின்ற என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவளு கோட்பாட்டின் அடிப்படையில் உச்சகுருவின் பார்வையில் 7 டிகிரி அமர்ந்து அங்கே அதே அடிப்படையில் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இன்னும் ஒரு நிலையில் சொல்லப்போனால் அப்படியே நவாம்சல்ல வந்தீங்கன்னா சுக்கரனோடு இணைந்து குருவின் வீட்டில் இருக்கிறார். ஆக என்னுடைய சுபத்துவத்தின் அடிப்படையில் முதல் நிலை சுபத்துவம். இதில் ஒரு சின்ன தடுமாற்றம் வரும். சுக்கிரனும் ஆட்சியாக இருக்கிறார். அங்கே செவ்வாய் 3 டிகிரிக்குள் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறார் சுக்கரனோடு இணைந்து. ஆக சில நேரங்களில் ஒரு குழப்பம் வரும், எதை முதன்மையாக எடுப்பது. இந்த இடத்துல தான் நான் ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு எந்த கிரகம் அமைகிறதோ அந்த கிரகத்துடைய தொழில்கள் அமையும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணின் ஜாதகத்தில்
ராசிக்கு பத்தாம் இடத்தை புதன் பார்க்க லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாக இருக்கிறார். ராசி லக்னத்திற்கு இரண்டிற்கும் புதனுடைய தொடர்புகள் வந்துவிட்டன. அதே நேரத்தில் லக்னத்திற்கோ ராசிக்கோ பத்தாவது அமைப்புகள் இங்கே இல்லை. செவ்வாய்க்கு செவ்வாய் எட்டாம் அதிபதியாகி எட்டாம் வீட்டையே பார்க்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். ராசியின் பத்தாம் இடத்து தொடர்போ லக்னத்தின் பத்தாம் இடத்து தொடர்போ இங்கே செவ்வாய்க்கு வராத நிலையில் புதனே முதல் நிலை சுபத்துவமாக கன்னி பங்கப்படாமல் இருக்கின்ற நிலைமையில் ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு ராகுவோடு சேராமல் எதையும் வளர்க்கக்கூடிய கேதுவோடு இணைந்து குருவின் பார்வையில் இங்கே புதன் இருக்கிறார். ராகுவோடு சேர்ந்திருந்தால் புதன் பங்கப்பட்டிருப்பார். கேதுவோடு சேர்ப்பது சேரும் கிரகத்தின் சுப விஷயத்தை வளர்க்கக்கூடிய கிரகமான கேது, சுபரான கேது. கேது சுபர் என்று சமீபத்தில் சொல்கிறேன். இதை கொஞ்சம் நுணுக்கமான அமைப்புகளை நான் இந்த இடத்துங்களை இதில் சொல்கிறேன். அதாவது ஆன்லைன் கிளாஸஸில் இது நடத்தும் போது சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆன்லைன் வகுப்புகளில் சில விரிவான அமைப்புகளை சொல்லுகிறேன். ஆகவே இந்த இடத்தில் எதையும் வளர்க்கக்கூடிய ஒரே நேரத்தில் செவ்வாய் சனியின் பார்வையை மட்டும் வாங்கினால் மட்டுமே பாவராக இருக்கக்கூடிய ராகு எந்த நிலையிலும் பாவர், கேது எந்த நிலையிலும் பாவர் அல்ல. ராகுவைப் போல கடுமையான கொடுமைகளை எப்பொழுதும் கேது தருவதில்லை. இந்த அமைப்பின் அடிப்படையில் செவ்வாய் சனியின் பார்வையை மட்டும் ஒரு சேர பெற்றிருந்தால் மட்டுமே ஆறு எட்டு அமைப்புகளில் இருக்கும் பொழுது மட்டுமே கேது கெடுவல்களை செய்வார். அப்போது கூட தாங்கக்கூடிய அளவிற்கு தான் கேது இருக்கும். எதையும் வளர்க்கும் கிரகம் கேது என்பதே உண்மை. தனித்து இருக்கும் பொழுது கூட அவர் ஏதேனும் ஒரு பாவகங்களில் அமர்ந்திருந்தால், உதாரணமாக ஏழாம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது ராகுவை போல கெடுதல்கள் தாம் திருமண அமைப்புகளில் செய்வதில்லை. ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது தனித்து இயல்பாக இருக்கும் பொழுது செவ்வாய் சனியின் பார்வை இணைவு போன்ற தொடர்புகளை பெறாமல் இருக்கும் பொழுது எந்த பாவகத்தையும் வளர்க்கும் விதத்தை மட்டுமே கேது செய்கிறார் என்பதை ஆதாரப்பூர்வமாக ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் உணர்ந்திருக்கிறேன். புத்தகமாக எழுதப் போகிறேன். எல்லாமே எதிர்காலத்தில் ஜோதிடத்தை சற்று மாற்றி அமைக்கக்கூடிய, புரட்டி போடக்கூடிய சில விஷயங்களாக நிரூபணம். ஆனால் எனக்கு தெரியாத, நான் உணராத, நான் நிரூபிக்க முடியாத எதையும் நான் சொல்லுவதில்லை, எதையும் நான் எழுதுவதில்லை என்பது என்னுடைய ஆயிரக்கணக்கான நேரடி மாணவர்களுக்கும், என்னை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கும், என்னுடைய லட்சக்கணக்கான பின்பற்றாளர்களுக்கும் நிச்சயமாக தெரியும் அப்படிங்கிறதான் உண்மை. ஆகவே இந்த இடத்தில் எதையும் வளர்க்கக்கூடிய கிரகம் இந்த குழந்தையின் ஜாதகத்தில் கேது புதனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருப்பதால் இவருக்கு சிறு வயதிலிருந்தே இங்கே சிஏ படிக்கக்கூடிய ஆர்வம் வந்து சிஏ படித்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாகவே ஸ்கூல் ஃபஸ்ட்டு, காலேஜ் ஃபஸ்ட்டு, இந்த மாதிரியான அமைப்புகள், டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி மிகவும் அறிவான ஒரு குழந்தை. சிறு வயதிலிருந்தே கணிதம், கணிதம் சார்ந்த துறைகளில் இருக்கிறார். இவருடைய அம்மா, இவரை பெற்ற தாய் வந்து ஆன்லைன் வகுப்பு மாணவி. பொதுவாகவே அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம போடுவோன்றது உங்களுக்கு தெரியும். ஆன்லைன் வகுப்பு இல்லத்தரசியாக ஒரு ஹவுஸ்வைஃபாக இருக்கக்கூடிய அவருடைய அம்மா கூட நம்முடைய ஆன்லைன் கிளாஸ் மாணவியாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு தான் என்கிட்ட சுயமாக அறிமுகம் பண்ணி கொண்டார். நான் இப்போது சொன்னதை போல் சிஏ படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பாஸ் ஆகிடுறது இல்லையே. 15 அட்டம்ப்ட் 20 அட்டம்ப்ட் எழுதியிருக்கிறாங்க, ஏன் பாஸ் பண்ணவே முடியல, பேப்பர் கிளியராகவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்களே. இதற்கு இங்கே சுபத்துவமான தசாபக்தி அமைப்புகள் காரணம். சரி, சுபத்துவமான தசாபக்தி அமைப்புகள் என்பது என்ன? இங்கே தெரியக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மேம்போக்காக பார்த்தால் அவயோக திசைகளாக வருகின்றனவே. சுக்கர திசை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. சுக்கர திசையில் குருபக்தி இப்போது போய்கொண்டிருக்கிறது. இதனையடுத்து சனி புதன், சனி புதன் இருவரும் யோகர்கள் என்று ஒரு நிலையில் வைத்துக் கொண்டாலும் கூட அங்கே சூரிய திசை அவயோக திசைன்னு சொல்லுவீங்களே, நான் அடிக்கடி சொல்வதைப் போல அவயோகராக இருந்தாலும் கூட 3, 6, 10, 11 இடங்களில் நட்பு நிலைமைகளில் இருந்தால் அவர் யோகர். கூடுதலாக சுபத்துவமாக இருந்தால் அதியோகர். இங்கே சூரியன் அவருடைய நண்பர். அடுத்து வந்த இந்த பெண்ணிற்கு வரப்போவது அடுத்து சூரிய தசை. அப்போ அந்த சூரிய தசை என்ன நிலையில் இருக்கிறது? அவரும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். மூன்றாம் இடத்தில் நட்பு வீட்டில் இருக்கிறார். ஆகவே சூரியன் யோகத்தை செய்யப் போகிறார். எந்த சாதகமற்ற தன்மைகளையும் சூரியன் செய்யப்போவது இல்லை. அடுத்து சந்திரன். அப்படியே பார்த்தாலும் நீங்கள் சந்திரனை இங்கே தேய்பிறை சந்திரனாக இருக்கிறார், 12 மறைந்திருக்கிறார், இங்கே இங்கே சுபத்துவம் வருகிறது என்று கேட்டு விட்டீர்களே. ஆனால் மீண்டும் டிகிரி அளவில் உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது இங்கே பார்த்தீர்களேயானால் குரு 24 டிகிரியில் உச்சகுரு, 12 வருடங்களுக்கு முன்பு முழு ஒளி பொலிவை பெறக்கூடிய உச்சகுரு 24 டிகிரியில் இருக்க அங்கே சந்திரன் அப்பொழுதுதான் உள்ளே நுழையக்கூடிய
ஒரு மூன்று விகலையில், அதாவது இன்னும் ஒரு டிகிரி அவர் ஃபில் பண்ணல, அப்பதான் மகம் நட்சத்திரத்துக்குள்ள உள்ள வர்றார். ஆக உச்ச குருவிற்கும் அவருக்கும் 6 டிகிரிகள் வித்தியாசம் தான் இருக்க, சந்திரன் மிகுந்த சுபத்துவத்தில் இருக்கிறார். ஆகவே சூரிய தசை சந்திர தசை மிகுந்த சுபத்துவத்தில் இருக்கிறது. அடுத்து நீங்க ஒன்று சொல்லிடுவீங்களே, கன்னி இலக்கணத்திற்கு வரவே கூடாத செவ்வாய் தசைன்னு வைங்களே, அதைத்தானே விதி விளக்குன்னு நான் சொல்றேன். அங்கே அவர் செவ்வாய் ஏகப்பட்ட 6 டிகிரி அமைப்பிற்குள்ள அவரும் சுபத்துவமாகவே இருக்கிறார் இல்லையா. ஆக அதனை அடுத்து வரக்கூடிய ராகு தசையை பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி போன்ற அமைப்புகள், ஆட்சி பெற்ற சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் வலுவாக இருக்கக்கூடிய நிலைமையில மிகப்பெரிய அளவில் அதுவும் ஒரு நல்ல யோக அமைப்புகளாகவே இருக்கின்றன இல்லையா. ஆக இந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க வரக்கூடிய அமைப்புகளை பார்த்தீர்களே ஆனால் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு என கிட்டத்தட்ட எல்லா நிலைகளிலும் மிகப்பெரிய சுபத்துவமான தசா அமைப்புகள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. ஆக கிட்டத்தட்ட ஒரு 60, அதுக்கடுத்த உச்சகுருவுடைய தசையே வருது, 70-80 வயது வரைக்கும் இந்த பெண்ணிற்கு மிகப்பெரிய யோக தசாபக்தி அமைப்புகள் வருவதே இந்த பெண் வந்து இந்த சிஏ படிப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலைகளை மிகப்பெரிய அளவில் அவர் அடைவார் அப்படிங்கிறத சொல்லிடலாம். சரி, இரண்டாவது புதன் உச்சமாக இருக்கிறார். இந்த பெண் வந்து பொதுவாக போஸ்ட்மார்ட்டம் செய்கிறது இல்லைன்னா இந்த ஜாதகத்தில் இப்படி நடந்தால் இப்படி இருக்கிறதுனால இப்படி இருக்குது நடந்திருக்குன்னு எப்போவுமே போஸ்ட்மார்ட்டம் செய்ய மாட்டேன். நான் விளக்குகின்ற அத்தனை ஜாதகங்களும் நான் முன்பே இதுதான் படிக்கிறார் இந்த துறையில் தான் இருப்பார் அப்படின்னு சொன்னது தான். இங்கே இரண்டாம் நிலை சுபத்துவமாக செவ்வாய் இருக்கிறார். இரண்டாம் நிலை சுபத்துவமாக செவ்வாய் இருக்கிறார். அம்மா நீ வந்து கணிதம் அக்கௌண்ட்டு சிஏ போன்ற அமைப்புகளில், கணிதம் கம்ப்யூட்டரு அக்கௌண்ட்டு சிஏ போன்ற அமைப்புகளில் உனக்கு ஆர்வம் இருக்கும், நீ அந்த அக்கௌண்ட்டு ஆடிட்டிங் சிஸ்டம் போன்ற சாஃப்ட்வேர் போன்ற அமைப்புகளை நீ செவ்வாயின் துறைகளில், மருத்துவம் இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் நீ செய்வ அப்படின்னு தான் நான் ப்ரெடிக்ஷனை ஆரம்பித்தேன். இந்த குழந்தைக்கு மருத்துவம் இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் தான் நீ அதை செய்வ. புதனின் வேலைகளை கணிப்பொறி அக்கௌண்ட்டு இந்த வேலைகளை நீ செவ்வாயின் துறைகளில்னு அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் சிரித்தாங்க. ஆமாம் குருஜி, இன்சூரன்ஸ் துறைகளில் அது ஏதோ ஒரு படிப்பு சொன்னாங்க. இன்சூரன்ஸ் அதாவது இப்போ சிஏ பண்ணிக்கிட்டு இருக்கிறா, 1.5 வருஷம் முடித்ததுக்கப்புறம் இன்சூரன்ஸில் போகணும், அவ்வளோதான். சரி, இன்சூரன்ஸ் என்பதை மருத்துவம் இன்சூரன்ஸ் என்பதை நான் எப்படி சொன்னேன் அந்த அம்மாவும் கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னது காலபுருஷனுக்கு 8வது வீடு அதிக சுபத்துவம். காலபுருஷனுக்கு 8வது வீடும் செவ்வாயும் அதிக சுபத்துவமாக இருக்கும் பொழுது இங்கே ஒருவேளை புதனுக்கு இங்கே சுபத்துவம் குறைவாக இருக்கும் என்றால் இங்கே மருத்துவத்துறையவோ இன்சூரன்ஸ் துறையவோ வேறு விதமான துறைகளையோ இந்த பெண் தேர்ந்தெடுத்திருப்பார். இவ்வளவுதான். ஒரு முதல் நிலை சுபத்துவம் எப்படி, இரண்டாம் நிலை சுபத்துவம் எப்படி? ஒரே நிலையில புதன் மட்டுமே அதிக சுபத்துவமாக இருக்கிறார், அவருக்கு பக்கத்தில் கூட வேற எந்த கிரகமும் வரலைன்னா இந்த இன்சூரன்ஸ் துறையும் வராது. கணிதம் சார்ந்த துறைகள்லேயே, கணிதம் சார்ந்த அமைப்புகள்லேயே, கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் இதுக்குள்ளேயே தான் அந்த புதன் கொண்டு போவார், அடுத்து வரவிட மாட்டார். முதல்நிலை சுபத்துவம் என்பது என்ன, இரண்டாவது நிலை சுபத்துவம் என்பது என்ன அப்படிங்கிறத புரியும் போது நான் இப்போது சொன்னதை போல நீ கணிதம் கணக்கு கம்ப்யூட்டர் இந்த 3 துறைகளுக்குள்ள செவ்வாயின் மருத்துவம் இன்சூரன்ஸ் போன்ற அமைப்புகளில் நீ படிச்சுக்கிட்டு இருக்கிற, அதுதான் உனக்கு வேலை செய்ய விருப்பம்னு முன்கூட்டியே நான் சொன்னதை போல எந்த இடத்துல ஜோதிடத்தை நிரூபிக்கணும்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக இப்படித்தான் நிரூபிக்கணும், சொல்ல அப்படித்தான் ஆரம்பிக்கணும். ஆக அந்த அமைப்புகளில் தான் இங்கே மற்றவர்கள் கேட்டதைப் போல செவ்வாயின் இரண்டாம் நிலை சுபத்துவம் என்பது இந்த பெண்ணிற்கு இன்சூரன்ஸ் சார்ந்த துறைகள் அமைப்புகளில் இது வந்துடணும். அது பாவக காரக சுபத்துவம் அப்படிங்கிறதுன் அடிப்படையில், பாவகத்தின் அடிப்படையில் லக்னம் இயல்பாக இருக்கிறது, பாவத்துவமின்றி இருக்கிறது, சுபத்துவமாக இல்லை என்றால் கூட உச்சகுருவின் பார்வையில் லக்னாதிபதி இருப்பது கூடுதல் சுபத்துவம் என்பதால் இந்த பெண்ணிற்கு எண்ணங்கள் முழுக்க கணிதம் சார்ந்த அமைப்புகளில் படுசுட்டியாக புத்திசாலியாக மிகப்பெரிய அளவில் இவர் வந்து பெரிய அளவில் இவருக்கு வந்து கணிதம் சார்ந்த அமைப்புகளை இப்போ சிஏ படிச்சுக்கிட்டு இருக்கிறார். சரி, அதே போலவே ராசி லக்னத்திற்கு புதன் 10வது இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் புதனின் காரகத்துவங்களை செவ்வாயின் வழியே சம்பாதிக்கப் போகிறார். செவ்வாயின் மருத்துவம், எதிர்காலத்தில் மருத்துவமனைக்கு ஆடிட்டராக வரலாம், இன்சூரன்ஸ் துறைகளில் ஆடிட்டிங், இப்படித்தான் சிஏ படிப்பு அவருக்கு போகும் செவ்வாயின் துறைகளில். சரி, பாவக அடிப்படையிலேயே ஒருவருடைய குறை நிறைகளை சொல்லிடலாம் இல்லையா.
இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா நிலைகளும் என்னுடைய கண்ணுக்கு தெரிந்தது அவருடைய அம்மா ஒத்துக்கிட்டார். ஆமா குருஜி, இது ஏற்கனவே நீங்க முன்ன ஒரு தடவை கன்சல்டிங் வந்தபோது கூட நீங்க சொன்னீங்க. என்னமா ஒன்பதாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதே, தந்தையின் அமைப்பு இங்கே குறையாக இருக்கிறதே. ஆமா, இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து இவங்க அப்பா இவளை பார்க்கவே இல்லை. இவள் இந்த குழந்தை பிறக்கும் பொழுதே நானும் அவருடைய தந்தையும் பிரிந்து விட்டோம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. எத்தனை அருமையாக ஒரு விஞ்ஞான ரீதியாக எவ்வளவு அழகாக சில நிலைகள்ல இருக்கு. தந்தை உயிரோடு இருக்கிறார், அங்கே ஒன்பதாம் பாவகம் ராகுவின் அமைப்பினால் கெட்டு இருக்கிறது. ஒன்பதாம் பாவகத்தில் ராகு செவ்வாய் இருவரின் தொடர்புகள் இருக்கின்றன. அட்டமாதிபதியாகிய செவ்வாயின் எட்டாம் பார்வை, அவர் சுபத்துவமாகி பார்க்கிறார். அந்த சுபத்துவமாகி பார்ப்பதால் தந்தையை பிரிந்திருக்கிறார். இதே செவ்வாய் பாவத்துவமாகி பார்த்திருந்தால் தந்தையை இழந்திருப்பார். இங்கே சூரியனுக்கு குருவின் பார்வை இருக்கிறது. ஆக தந்தை இருக்கிறார், ஆனால் தந்தையாக இல்லாமல் இருக்கிறார். ஒன்பதாம் பாவகம் வலுவிழந்து விட்டது. அந்த உயிர்காரகத்துவத்தை அடித்து சிம்மத்தை சனி பார்க்கிறார். இதுதான் சிம்மத்தில் தேய்பிரை சந்திரன் இருக்க, சிம்மத்தை சனி பார்க்க அத்தனை அமைப்புகளும். சிம்மத்தில் தேய்பிரை சந்திரன், சிம்மத்தை சனி பார்க்க ஒன்பதாம் பாவகத்தில் ராகு அமர்ந்து சூரிய பார்வை. சூரியன் அங்கே ராகுக்கு எதுக்கொள்ளணும்? சூரியனுக்கு சூட்சும வலு என்பது கிடையவே கிடையாது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும், சூரியனும் சந்திரனும் ராகுக்கு எதுக்களுடன் சேரும் பொழுது அவர்கள் கிரகணமாகுவார்கள், கிரகண தோஷத்தை அடைவார்கள் என்பதன் அடிப்படையில் இங்கே பார்த்தீர்களேயானால், அப்படியே இந்த ஒன்பதாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருப்பதால் இந்த பெண் பிறந்ததிலிருந்தே தன்னுடைய தந்தையை பார்த்ததில்லை அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. ஆக எந்த ஒரு நிலையிலும் பாவக சுபத்துவத்தின் அடிப்படையிலும் காரக சுபத்துவத்தின் அடிப்படையிலும் ஒரு நிலையில அவர் என்ன படிப்பார், எதை படிப்பார் என்பதை தசாபக்தி, சரி அதை படிக்க முடியல அப்படின்னாலே அபயோக தசைன்னு சொல்லிடுவேன். கடகலக்கணத்திற்கு சனி தசை வந்து விட்டது, உங்களுடைய சுபத்துவத்தை படிப்பை நீங்கள் படிக்க முடியாது. இளமையில் ராகு தசை வந்துருச்சு, படிக்க முடியாது. அந்த ராகு பாபத்துவமாக இருக்கிறார். நீங்கள் ஒரு தேர்வில் ஜெயிப்பது என்பது, முற்று பெறுவது என்பது, ஐஏஎஸ் படிக்க ஆசைப்படுகிறீர்கள், பெரிய அளவில் இருக்கிறீங்க, ஆனால் அவயோக தசைகள் நடுவில் வந்து விட்டன, உங்களால் ஜெயிக்க முடியாது. தசாபக்திகளின் அடிப்படையில் தான் அடுத்து வாழ்க்கை அமைப்புகள் அமையும் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகமாக ஆடிட்டர் படிப்பதற்கு இறுதியாக கணிதம் கணக்கு போன்ற அமைப்புகள் ஆடிட்டர் படிப்பதற்கு கன்னி சுபத்துவமாகி அல்லது இயல்பாகி அல்லது பாபத்துவமாக இல்லாத நிலைமையில் ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு புதன் தொடர்பு கொண்டு அந்த புதன் அந்த ஜாதகத்தில் அதிகம் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் தசாபக்திகளும் ஒத்துழைக்கும் போது நிச்சயமாக ஒருவர் ஆடிட்டர் ஆவார் என்பதற்கு இந்த பெண்ணின் ஜாதகம் மிகப்பெரிய ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.